அவருடைய தொடர்ந்து நமக்கு பல நாள லாபத்தை கொடுத்துட்டு வருது. ஸ்ரீதர் சார், நீங்க நிக்கல்ல தொடர்ந்து ட்ரேட் பண்றதுனால பாருங்க, நேற்றும் முந்தா நேற்றும் லாபம் 735 மேல 754 வரைக்கும் போய் 20 பாயிண்ட்க்கு மேல லாபம் கிடைச்சது. அதுக்கு முந்தின நாளும் லாபம், அதுக்கு முந்தின நாளும் லாபம் தான் நிக்கல்ல இல்லையா. ஸோ தொடர்ந்து நிக்கல் லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 754.43 அப்படின்னு கொடுத்துருக்கோம், 754.43 அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கோம். ரைட், இன்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கு. தொடர்ந்து இன்னும் சொல்ல போனா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சியில கூட இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். பெரிய பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சியில் இருப்பதாக கூட அதை எடுத்துக்கலாம். பெரிய ஒரு பிரேக் அவுட் ஒண்ணு நடப்பதற்கான ஒரு முயற்சியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்றது சக்சீட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். நான் வீக்லி சார்ட்டா மாத்தி பார்க்கறேன். ஸோ வீக்லி சார்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். 754 கொடுத்துருக்கேன், அதான் நான் தள்ளி கொடுத்துருக்கேன். ஸோ 754 உடைக்கும் போது மிகப்பெரிய ஏற்றம் வரலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுங்க அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக ராவலி சாட்டா நான் மாத்திரேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது உண்டான இறக்கம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த ஏற்றத்துக்கு உண்டான இறக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம். அதுக்காக அடுத்த கட்டத்தை வந்து பை பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 754 மேலே வாங்கலாம்னு சொன்னேன். 743 ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்டில் இட் அப்ளைஸ். ஓகே, ஸ்டில் இட் அப்ளைஸ். இனிமேல் வாங்குறதா இருந்தா, இனிமேல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தா நீங்கள் எங்க வாங்கலாம் இன்னும் வேணா கொஞ்சம் நான் நெருக்கி போட்டு பார்க்கறேன். இதை 15 மினிட்ஸ் சார்ட்டா பார்க்கலாம். இன்னைக்கு இதை இனிமேல் கையாளுறதா இருந்தா எப்படி ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை 53 கொடுத்துருந்தேன் இல்லையா, 53 54, நீங்க 51 ஆஃப் கட் பண்ணும்போது கூட வாங்கறத பத்தி யோசிக்கலாம். 51 ஆஃப் கட் பண்ணும்போது கூட வாங்கறத பத்தி யோசிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் பொதுவாக. அதுக்காக நான் சொல்றதும் இந்த 743 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 751 ஆஃப் மேல பை, 751 ஆஃப் மேல பை, 743 ஸ்டாப் லாஸ். இன்னொரு தடவை 743 கட் பண்ணிச்சு அப்படின்னா ஷார்ட் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு 2 லெவல் அப்படின்றத வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணா நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நிக்கல் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சப்போர்ட் அப்படின்றது எங்க வருது, 743 மேல 753 ரெசிஸ்டன்ஸ், 752 வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 2 லெவலை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணலாம்.